ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீபா செந்தில். நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வந்து நம்ம சப்ஸ்கிரைபில் பாதி பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க வீடியோ. ஸோ நான் வெயிட் கெயின் வீடியோ போட்டிருந்தேன். வெயிட் கெயின் வீடியோவில் வந்து ஒரு 400 கமெண்ட்ஸ் வந்திருக்கும். 400 வந்து நான் அதில் யூஸ் பண்ண பொருள் என்னமோ 4 தான், அதை நான் இப்பவே சொல்லிடுறேன். ஸோ 400 கமெண்ட் வந்திருக்கு. 400 கொஞ்சம் ரிப்பீட்டடான கொஸ்டின் தான். ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து நான் அப்போ தான் அந்த வீடியோ வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் ஃபேஸ் காட்டி போட்ட வீடியோ. ஸோ அதனால் வந்து எனக்கு அதில் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. நான் அதை மட்டும் செஞ்சு காட்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஸோ எல்லாருக்குமே நிறைய டவுட் வருது. ஸோ அது இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம இதில் வந்து நான் ரொம்ப காமனான கொஸ்டின், கண்டிப்பாக தேவைப்படுற கொஸ்டின் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதை மட்டும் பார்க்கலாம். நடுவில் நடுவில் கொஞ்சம் காமெடியான கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சார்லதா அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை ட்ரை பண்ணியிருக்காங்க, 2 மந்த்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. 38 kgலேருந்து 49 kg ஆர் 47 kg சம்திங், 9 கிலோலேருந்து 10 கிலோ அவங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு 2 மந்தில். ஸோ வந்து இப்போ ட்ரை பண்ணிவிட்டு யூஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அப்படியே போயிடுவாங்க, அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது. நான் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன காரணத்துக்காக அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை பின் பண்ணி வச்சுருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். அது பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் ஹோப் இல்லாமல் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. ஸோ ஹோப் இருக்காது யாருக்குமே வந்து. ஸோ அதை பார்த்தா அவருக்கு ஹோப் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் அதை பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த 400 கமெண்ட்ல வந்து 300 கமெண்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாமா, தெரியல. அவங்கவுங்க டேஸ்ட் பொறுத்து உங்களுக்கு அந்த கரும்பு சக்கரை ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து நான் இந்த ரெமெடியில் வந்து ஏலக்காவும் கோகனட்டும் சேர்த்திருப்பேன். ஸோ இந்த ஏலக்காவும் இந்த தேங்காயும் ஆப்ஷனலா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆமாம், ஏலக்காயும் தேங்காயும் ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் நான் டேஸ்ட்டுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் ப்ரொசீஜர், அப்படி தான் செய்வாங்க உளுந்து கஞ்சி அப்படின்னா வந்து. ஸோ அப்படி செஞ்சால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். அது சாப்பிட்டா தான் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு எதுவும் இல்லை. ஆனால் அது போடாமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு வந்து உளுந்தோட ஸ்மெல் பிடிக்காது, நிறைய பேர் எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஏலக்காயும் கோகனட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் அதோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு ஏலக்காய் நமக்கு கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான் நான் அது போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் தேங்காய் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா வேலைக்கு போகிறவங்க காலகட்டத்தில் எழுந்திரிச்சு ஏலக்காயை தட்டி போட்டு தேங்காய் செரவி போட்டு என்னால் செய்ய முடியாது அப்படின்னா வந்து நீங்கள் இப்படியே செஞ்சு சாப்பிட்டு போகலாம். உங்களுக்கு டேஸ்ட் பழகிச்சுன்னா அது உங்களோட விஷயம் தான். ஆனால் இது சாப்பிட்டு தான் உடம்பு வரும் அப்படின்னு கிடையாது. பட் நமக்கு தேங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா செரவி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து பிளாக் உளுந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பிளாக் உளுந்து யூஸ் பண்ணலாம். பிளாக் உளுந்து யூஸ் பண்ணாலும் ஒயிட் உளுந்து யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி எஃபெக்டிவாக தான் இருக்கும். பிளாக் உளுந்து சொல்ல போனால் இன்னும் ஒயிட் உளுந்து விட நல்லா நமக்கு உடம்புக்கு நல்லது. ஆனால் என்ன அப்படின்னா வந்து நான் இதை சொல்லியிருந்தேன், காலையில் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜாப் போகிறவங்க காலேஜ் போகிறவங்க அப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம கருப்பு உளுந்து ஊற வச்சேன்னு வைங்களேன், காலையில் எழுந்திரிச்சு அது க்ளீன் பண்ணி அந்த தோலெல்லாம் எடுக்கவே நமக்கு 1/2 hour போயிடும். அதுக்கப்புறம் நம்ம செய்கிறக்கு அதுக்கு ஒரு 10 minutes போயிடும். ஸோ இது வந்து ஆர்வ கோளாறுல ஒரு 2-3 நாள் செய்யலாம். அப்புறம் டெய்லியும் ரெகுலராக நமக்கு 40 minutes ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து நமக்கு சலுப்பாயிரும். ஸோ அதனால தான் ஒரு 10 minutes ஒரு 15 minutesல் இந்த ப்ராசஸ் முடிகிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் வந்து எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வெள்ளை உளுந்து அப்படின்னா வந்து ஒயிட் பிளாக் உளுந்து வந்து ஊற வைக்க கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெள்ளை உளுந்து ஊற வைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 3-4 hours ஊற வச்சாலே போதும். ஆனால் எனக்கு கேட்டால் பெட்டர் நைட் ஊற வச்சிருங்க. ஸோ அது நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, சீக்கிரம் வேகவும் செஞ்சுக்கணும், நம்ம காலையில் செய்ய நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே ஒரு 3 hours ஊற வச்சு உளுந்து நம்ம அரைச்சோம்னா பச்சை வாசம் போகவே ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் வேக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்து காலையில் சாப்பிட்லாமா, மத்தியானம் சாப்பிட்லாமா, சாயங்காலம் சாப்பிட்லாமா, நைட்டு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு கேட்டால் காலையில் சாப்பிட்றது தான் நல்லது. காலையில் சாப்பிட்ற டைம் இல்லாதவங்க மத்தியானம் சாப்பிட்லாம். மத்தியானம் நான் என்ன சொல்கிறது, லஞ்ச் டைம் இருக்குது, பசிக்கு வந்து என்னால் இது சாப்பிட முடியாது. மேபி உங்களால் சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் எனக்கு கேட்டால் சாப்பிட வேணாம், ஈவினிங்னா நம்ம மத்தியானம் சாப்பிட்ருப்போம். ஸோ நம்ம ஈவினிங் சாப்பிட்டோம்னா வந்து நமக்கு வந்து பெருசாக பசிக்காது. ஸோ நம்மளால் அதை அதிகமாக கன்சியூம் பண்ண முடியாது. சரி ஓகே, நைட் சாப்பிடல அப்படின்னா வந்து கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு வந்து அது சேராது. அதுவும் இல்லாமல் இப்போ எப்படி கிளைமேட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. காலையில் செய்கிறக்கு ஒரு 15 minutes கூட ஆகாது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஈஸியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். அப்புறம் மத்தியானம் நமக்கு நல்லா பசிக்கும், நல்லா சாப்பிட்டுக்கலாம்.
சோ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா இது ஃபுட்டுக்கு முன்னாடியா ஃபுட்டுக்கு பின்னாடியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து சொன்னது இது ஃபுட்டாக சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன், ஃபுட்டுக்கு முன்னாடி பின்னாடி நான் சொல்லவே கிடையாது. ஸோ காலையில் நீங்கள் சாப்பாடு எவ்வளோ சாப்பிடுவீங்களோ எவ்வளோ சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகுமோ அவ்வளோ சாப்பிடுங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கூட கேட்டிருந்தீங்க, எவ்வளோ கப் சாப்பிடணும், 1 கப் சாப்பிடலாமா 2 கப் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு மதியானம் பசிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க. இல்லை நம்ம அதுவே என்னால் சாப்பிட முடியலை காலையில் அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் கம்மியாக ஊற வச்சு கம்மியாக செஞ்சுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து டெய்லியும் 2 டைம், இதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சொன்னேன். பாவம் அவங்களுக்கு என்ன வெக்ஸில் இருக்காங்க என்னன்னு தெரியல. ஸோ 2 டைம் சாப்பிட்டா சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் சீக்கிரமாக வெயிட் கெயின் ஆகுமா எனக்கு தெரியாது, பட் நிறைய சைட் எஃபெக்ட் வரும். ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம இவ்வளோ நாள் வந்து ப்ராப்பராக ஒரு ஃபுட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம், திடீர்னு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு 2 நேரம் உளுந்து போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளாலேயே ஒரு 4 நாளைக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுக்கு மேலே நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், நம்ம பாடினால அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் வந்து 1 டைம் சாப்பிட்றதே போதும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு வந்து 2 டைம் சாப்பிட்டா எனக்கு உடம்புக்கு அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை என் பாடி வந்து ரொம்ப வீக்கான பாடி, என்ன சாப்பிட்டாலும் உடனே ரியாக்ட் ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நமக்கு மெதுவாக வெயிட் கெயின் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பவுடர் பண்ணி யூஸ் பண்ணலாம், ஆனால் என்னென்னா ஊற வைக்கிறப்ப வந்து இப்போ நம்மளோட பயிரெல்லாம் நம்ம வீட்டில் முளைக்கட்டுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ் நமக்கு தெரியும். ஸோ அந்த அதில் எவ்வளோ எஃபெக்டிவ் இருக்கோ அந்த அளவுக்கு இது எஃபெக்டிவ் இருக்கும். ஸோ பவுடர் பண்ணுறதை விட நீங்கள் உளுந்து ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வேகவும் செஞ்சிடும், பச்சைவாசம் அடிக்காது, நமக்கு எஃபெக்டிவாக அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உளுந்து சாப்பிட்டா சளி பிடிச்சிடுமா அப்படின்னு கேட்டிங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அடிக்கடி சளி பிடிச்சிக்கும், எனக்கு கிளைமேட் சேரவே சேராது, ஆனால் நான் உளுந்து டெய்லி சாப்பிட்டு தான் இருந்தேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் டைமிங்கில் தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணேன். எனக்கு பெருசாக அது வந்து என்ன சொல்கிறது சளி பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நான் காலையில் ஒரு 10 மணிக்கு மேலே தான் நான் அதை சாப்பிடுவேன். ஈவினிங் நம்ம காலையில் எப்படி நம்ம சாப்பாடு ஒரு 9-8 மணிக்கு தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமிங் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது. நைட்டு போய் குளிர டைமில் அதை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக சளி பிடிக்கும். அதனால தான் நான் நைட் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து ஃபேஸ் குண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு நம்ம வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வெயிட் கெயின் ஆகிறது நம்மளோட ஆர்ம் வரும், அதுக்கப்புறம் நமக்கு கால் வரும், இடுப்பு கொஞ்சம் குண்டாகும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் என்ன சொல்கிறது கண்ணை வரும் நமக்கு. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு கண்ணை வரக்கு முன்னாடியே உடம்பு நல்லா வரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் உடம்பு அதிகமாக வருது, கொஞ்சம் ஓவராக ஃபேட் அங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே சாப்பிடுங்க. அப்போ நமக்கு ஃபேஸ் மட்டும் குண்டாகி அழகாக இருக்கும். செகண்ட் வந்து ப்ரீஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ப்ரீஸ் சைஸில் மட்டும் தனியாக இன்க்ரீஸ் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இது சாப்பிடுங்க, இது சாப்பிட்டிங்கனால எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பாடி ஷேப்பாக வச்சுக்கலாம். ஸோ அதனால் ப்ரீஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது நான் வீடியோ போட மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அதை போய் ட்ரை பண்ணாதீங்க. அது ஒர்க் அவுட் ஆனாலும் நமக்கு நல்லா இருக்காது, நம்ம கிராஜுவலாக உடம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உடம்பு வந்தாலே நமக்கு எல்லாமே நார்மலாக எப்படி நார்மலாக ஒருத்தங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் தனியாக அதுக்குன்னு எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு ஏதாவது அட்வைசபிள் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து 2 நாள் சாப்பிட்டா நமக்கு உடம்பு வந்துருமா, நான் 5 நாள் ட்ரை பண்ணேன் எனக்கு உடம்பே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து 7 நாள் நீங்கள் அது கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கன்னா நமக்கு அது உடம்பு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு நமக்கு கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 1 மந்த்தில் நமக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிருக்கும். 2 மந்த்தில் வந்து நல்லாவே நமக்கே பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும். 1 மந்த்லேயே நல்லா வெயிட் கெயின் ஆகிருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா 2 மந்த்தில் வந்து 9 kg வெயிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மினிமம் வந்து 5 kg நமக்கு வந்தால் தான் நமக்கு வெளியே பார்க்க விசிபிளாக உடம்பு வந்து தெரியும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வெயிட் செக் பண்ணிட்டு 1 மந்த் கழிச்சு செக் பண்ணி பாருங்கள், அப்போ வேணால் டிஃப்ரெண்ட் தெரியும். பட் 2-5 டேஸில் வந்து உடம்பு வராது, அப்போ தான் நமக்கு உடம்பு பாடி அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் கீர்த்தி சுரேஷ் அம்மா மேனகா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேனகா யாருன்னு எனக்கு தெரியாது, பட் நான் சர்ச் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன், நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இனி ஒருத்தவங்க வந்து ரிப்ளைங் ஆல் கொஸ்டின் ஹவுஸ் சோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் வந்து வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் தான் போட்டிருக்கேன், அப்போ நான் ரிப்ளை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா நீங்களும் போடின்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. ஸோ அந்த வீடியோ போட்டதுக்கு எந்த பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதனால தான் நான் எல்லா கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வந்து இனிமேல் ஏதோ டவுட் இருந்தால் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒல்லியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.